இல்லை கமெண்டில் ஏகப்பட்ட பேர் சார், ரொம்ப பேர் டிக்டாக் பண்ணும்போது நான் வந்து எனக்கு டைமே இருக்காது வேலைக்கு போகிற டயத்தில், அந்த டயத்தில் வந்து நண்பர்களே காலைல இருந்துச்சு இப்போ தான் அங்கே தான் எங்கள் ஊர் நான் பாத்ரூம் போட்டு வந்தோம் பார்த்து ரொம்ப பேர் கேள்வி பண்ணிட்டாங்க, பாத்ரூம் போகிறதுலாம் வருதான் காட்டெல்லாம் வீடியோ எடுத்து போகிறான் காட்டுக்குள்ளேயே இருக்கான்னு, ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார், அந்த காட்டுக்கு போகிற டைம் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோனை எடுக்க முடியும், மற்ற நேரம் 9 மணிக்கு மேலே நான் வேலைக்கு போடுவேன் சார், 6 மணிக்கு தான் வருவேன், நைட்டில் வீடியோ பண்ண முடியாது, சரி பகலில் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு இதுக்காக ஒரு கூலி வேலை செய்கிறவங்கலாம் வீடியோ போடக்கூடாது சார், அதனால தான் நான் போட்டேன், எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன். ஆனால் அதையும் தாண்டி இந்த சமைக்கிறது இந்த பிச்சை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? நல்ல ஆள் வந்து சின்ன பையனாக இருக்கீங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன் வந்து பிச்சை எடுத்து பைத்தியகார்த்தனமாக பண்ணி நீ லூசு லூசு 4 பேர் கேட்டு அதில் என்ன சந்தோஷம் இருக்கும்? வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல, ஓ இன்டர்வியூவில் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும், தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை இல்லை நெறி இல்லை காத்து கருப்பு கலை உனக்கு வேலை இல்லை இல்லை வேலை செத்தப்பட நடிக்காதில்ல எப்படி ஆ ஒரே நடிப்பு நடிக்காமல் பாருங்க நண்பர்களே, ம் போகலாம் ஒழுங்காக நல்லா பேசுகிறான் நல்லா இது பண்ணுறான் எல்லா படிப்பும் தெரியுது பார்த்துருங்க, விவரத்தில் கூடணும் பார்த்துருங்க, ஆ அந்த பேஜில் போவான் ஆனால் பேரவன் ஃபுல்லாக நடிக்காமல் பார்த்துருங்க, ஆ பேரவன் ஒழுங்காக பேசுகிறான் இங்கிலீஷ் எல்லா விவரமும் தெரியுது, என்னமோ இவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கியே ஏ புறம்போக்கு போயில புறம்போக்கு போயில இந்த நடிப்பு தேவையில்லை செத்தப்பிள்ளை செத்தப்பிள்ளை ஃபுல்லாக எல்லாம் நடிக்கி அவ்வளோ நடிக்கி இங்கே போனால் நடிப்பு அங்கே போனால் நடிப்பு அது நடிப்பு இது நடிப்பு இந்த வணக்கமங்கோ அவள் ஒரு நடிப்பு மூதேவிலா மூதேவிலா உங்களுக்கு வேலை மீறல வேலை மீறு மூதேவிலா.